PF அக்கௌண்டோட புதிய இன்டர்ஃபேஸ்ல நீங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் இந்த லோடிங் ப்ராசஸ் வந்து போயினே இருக்கும். சப்போஸ் நீங்க ரீலோட் கொடுத்தாலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காது, அல்லது உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, அதாவது இந்த லோடிங் ப்ராசஸ் வராம உங்களோட பேங்க் டீடைல்ஸை எப்படி ஆட் பண்றது, இதை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்னோட யூஏஎன் அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இப்போ நான் கடைசியா சேவ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு லோடிங் ப்ராசஸ் வரும். நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் இந்த லோடிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து ஆட் ஆகாது. இப்போ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் எனக்கு அந்த லோடிங் ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ இதை வந்து நான் ரீலோட் பண்றேன். நான் ரீலோட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் பழையபடி வந்துச்சு, என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து ஆட் ஆகல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த ப்ரௌசர் வந்து சரியா சப்போர்ட் பண்ணல. நான் குரோம் ப்ரௌசரை தான் அதிகமா யூஸ் பண்றேன். இப்போ என்னோட யூஏஎன் அக்கௌண்ட்டையும் நான் இந்த குரோம் ப்ரௌசர்ல தான் லாகின் பண்ணிருக்கேன். இந்த ப்ரௌசர் மூலமா என்னோட பேங்க் டீடைல்ஸை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு தொடர்ச்சியா லோடிங் ப்ராசஸ் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, நீங்க உங்களோட பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்க குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசரை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரௌசரை வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசர்ல வந்து என்னோட யூஏஎன் அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்றேன். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசர்ல வந்து என்னோட யூஏஎன் அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணிருக்கேன். இதுல என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் இதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்றேன். ஐஎஃப்எஸ்சி கோட வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்றேன். இப்போ நான் சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 10 to 20 seconds லோட் ஆகி அடுத்த பேஜ் ஓபன் ஆச்சு. இப்போ உங்களோட ஆதார் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பேங்க் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ரூவ்டு KYC அப்படின்ற பார்ட்டுக்குள்ள வந்துடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான அலர்ட் மெசேஜ் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை நீங்க இன்னும் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணலாம்.